ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஜென்ஃபோடெக். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ரோட் வயர்லெஸ் கோ மைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ரீசண்டாக நம்ம சேனலுக்காக இந்த ரோட் மைக்கை நமக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆண்டி தான் வந்து இந்த மைக்கை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். அவங்க தான் எனக்கு இந்த ரோட் மைக்கை எனக்கு கிஃப்டாக வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காக எனக்கு கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ரோட் மைக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இதில் வந்து எப்படி நமக்கு வந்து அந்த வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாகவே வந்து பார்க்கலாம். பட் இந்த ரோட் மைக்கில் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஒரே ஒரு சின்ன ப்ராடக்ட் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரோட் மைக்கை வாங்கும்போது இந்த மைக்கையும் நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா ஆர் வீடியோ ரெக்கார்டருக்கு மட்டும்தான் அவங்க ஒரு கனெக்டர் பின் வந்து கொடுப்பாங்க. அதாவது டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, டிப் ரிங் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கனெக்டர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த கனெக்டர்ஸை வச்சு நீங்கள் டிஎஸ்எல்ஆரை மட்டும்தான் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், அந்த மைக்கையும் அந்த டிஎஸ்எல்ஆரையும். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அடிஷ்னலாக நம்ம வந்து நம்ம ஒரு கனெக்டர் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த கனெக்டர் பேர் வந்து CS7 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்டர்ஸ் இருந்தால் தான் நம்ம மொபைலில் வந்து நம்ம அந்த ரோட் மைக்கையும் நம்ம அந்த மொபைலையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அது நம்ம அடிஷ்னலாக வாங்குற மாதிரி வரும். அது ஒரு 1100 ரூபீஸ் வந்து அமேசான்லேயே வந்து நமக்கு கிடைக்கும். நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த ஒரு ஆடியோ டெஸ்ட்டுமே கூட நம்ம வந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மைக்கில் வந்து 70 மீட்டர் வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் 70 மீட்டருக்கு வரைக்கும் தள்ளி இருந்தாலும் இந்த மைக்கில் நம்ம பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வாங்க ஒரு க்ளோஸ் லுக்கில் உங்களுக்கு இந்த மைக்கில் இருக்கு அது இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரோட் வயர்லெஸ் கோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. நான் 1 பை 1 உங்களுக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாகவே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு ஒரு விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மைக்குக்காக. அதுக்கப்புறம் வந்து நமக்கு CS2 அப்படின்ட்டு ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கீங்க இல்லை ஒரு வீடியோ ரெக்கார்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் நீங்கள் கனெக்ட், அதாவது இந்த மைக் டிவைஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஒரு பக்கம் வந்து நீங்கள் அந்த டிஎஸ்எல்ஆரில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பின்னோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா டிஆர்எஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமே வந்து டிஆர்எஸ் தான் வந்து இருக்கும். இந்த கேபிள் வந்து நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு யூசர் மேனுவல் நமக்கு கொடுத்துருக்காங்க எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத. இந்த மைக் வந்து நமக்கு 2 வேரியண்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது 2 வேரியண்ட் அப்படின்றத விட 2 கலர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து பிளாக்லேயும் ஒன்று வந்து நமக்கு ஒயிட்லேயும் நமக்கு கிடைக்கும். இதோட வெயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 31 கிராம்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதே சமயத்தில் இதில் இருக்கிற அந்த ரிசீவர்னு சொல்லுவாங்க அதுக்கு கொடுத்துருக்க நமக்கு வந்து ஒரு சிக்னல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2.4 GHz வந்து இது நமக்கு அந்த டிரான்ஸ்மீட்டரும் ரிசீவரும் நமக்கு இருக்கும். அதே சமயத்தில் 128 பிட்டில் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகும். இதில் வைஃபையும் இருக்குது, நமக்கு ப்ளூடூத்துமே நமக்கு வந்து இருக்கும். இது வந்து நமக்கு வந்து காலரில் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கான அதாவது ரிசீவர் அதாவது டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர், நம்ம இதில் பேசும்போது இதில் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். நமக்கு இதில் ரொம்ப ஈஸியாக நமக்கு பேர் பண்ணிடலாம். இதில் 70 மீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஒரு தடவை நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா 7 hours வந்து நமக்கு 7 hours வந்து வரைக்கும் நமக்கு இதில் வந்து பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு இருக்கும். நம்ம சி டைப்பில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, சி டைப்பில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வரும். 2 C-type சார்ஜர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா நமக்கு 2 devices இருக்கு இல்லையா, ஒன்று டிரான்ஸ்மீட்டர் அண்ட் ரிசீவர், இது ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக அவங்க நமக்கு கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கேபிள் மூலமா நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மைக் வந்து நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 stages வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பக்கத்துலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறது வந்து 0 dB வைக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சிட்டே நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கும் தெளிவாகவே வந்து புரியும். இதையும் நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. இந்த பட்டன் தான் ஆன் பட்டன். 2 devices வந்து அந்த பட்டன் இருக்கும். இது ஆனில் இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நான் இதில் பேசும்போது அந்த சிக்னல் வந்து மேலே கீழே இறங்கி ஏறுது இல்லையா, இந்த இடத்துல வந்து நமக்கு RX-னு கொடுத்துருக்காங்க, இங்கே TX-னு கொடுத்துருக்காங்க. இது ரிசீவர், இது டிரான்ஸ்மீட்டர், ரெண்டுத்துக்குமே பேட்டரி வந்து எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்றத இதில் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ நமக்கு சிக்னல் ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத இதில் பார்த்துக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிபி லெவல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டிபி லெவல் தான் வந்து இன்கேஸ் நீங்கள் பக்கத்திலே ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 0 dB வந்து வைக்கணும். இன்கேஸ் வந்து இங்கே டிபின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லெவல் தான். இதை வந்து நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா லெவல் 2 வந்து போகும், அதாவது -12 dB வந்து போகும். ரொம்ப கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு 30 meters வந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த -12 dB வந்து வைக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு 70 meters ரொம்ப தள்ளி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாக்கா அப்போ வந்து நீங்கள் -24 dB வரைக்கும் நம்ம இதில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அப்போ நம்ம அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து பேசும்போது நமக்கு இங்கே வந்து நமக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ரெக்கார்டிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி டிவைஸை வந்து நம்ம 8 devices வந்து நம்ம இது கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து நமக்கு இது வரும். இது கம்ப்ளீட்டாகவே வந்து மேட் இன் ஆஸ்திரேலியாவில் தான் வந்து இதை மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம அக்வாஸ்டிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் டீட்டெயில்ஸை பார்த்தோம் அப்படின்னாக்கா டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து 2.4 GHz டிஜிட்டல் ஃப்ரீக்குவென்சி ஆல்கே சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் நமக்கு அக்வாஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிரின்சிபலில் தான் இது வந்து ஒர்க் ஆகும். அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா ப்ரீ போலரைஸ்டு ப்ரெஷர் டிரான்சிஸ்டரில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. போலார் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓம்னி டைரக்ஷனில் தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஒரு இன்புட் நாய்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 21.8 dB வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 50 Hz 20 kHz வரைக்கும் நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கும். எக்ஸ்டர்னல் மைக் இன்புட் வந்து 20 Hz நமக்கு 20 kHz வரைக்கும் நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் அவுட்புட் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா +3 dB வரைக்கும் நமக்கு இருக்கும். டைனமிக் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 100 dBA வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க மைக் ப்ரீ ஆம்ப்ளிஃபயரில். நெக்ஸ்ட் வந்து பவர் ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்பில்ட்டாகவே வந்து லிப்போ பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. C-type charger மூலமா நம்ம வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஒயர் வந்து C-type-ல கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 hours வரைக்கும் நமக்கு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலாக் இன்புட்டாக வந்து 3.5 mm TRS வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. TRS-னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு டிப் ரிங் ஸ்லீவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் நமக்கு லேட்டஸ்ட்டான ஒரு USB firmware அப்டேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு OS-னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ரிக்குயர்மெண்ட்டாக இருக்கிறது வந்து Windows 10 மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா 10 and 11 வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு 3 levels வந்து நமக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 3 levels வந்து நம்ம உங்களுக்கு
அதாவது 0 dB வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டில் வந்து நான் 0 dB தான் வச்சு வந்து உங்ககிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 30 meters தள்ளி ஒரு அதாவது -12 dB வந்து நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டிபி பட்டனை வந்து நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே லெவல் வந்து பார்த்தனா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ -12 நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும் நம்ம தள்ளி இருக்கும்போது. இன்னமும் நீங்கள் தள்ளி ஒரு 70 meters போகிறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம அந்த டிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த லெவலை. இப்போ நம்ம அந்த 3rd level நான் வச்சிருக்கேன். இந்த 3rd level வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூரம் இருக்கிறதுனால நமக்கு டிபியை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கிளாரிட்டி வந்து நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் பண்ணுறதுக்காக இந்த இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு தடவை இந்த டிவைஸை நம்ம பேர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு இந்த 2 devices வந்து நமக்கு பேரிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்டு இப்போ நம்ம அந்த ஸ்டேஜஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஆடியோ டெஸ்ட்டை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 3 levels ஆஃப் ஆடியோ டெஸ்ட்டை தான் நம்ம பண்ண போகிறோம். இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து 70 meters வரைக்கும் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 stage நம்ம லெவல் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா level 1 வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம இதுக்கான வந்து ஒரு கரெக்டான இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோனே வந்து சொல்லலாம். இப்போது நான் வந்து ஒரு அந்த உங்களுக்கு அடுத்த ஒரு கம்பம் ஒன்று தெரியுது இல்லையா, அந்த கம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் அந்த level 2 அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இது என்ன level 2, இது என்ன level 3 அப்படின்ட்டுனாக்கா என்ன அப்படின்னாக்கா இன்கேஸ் வந்து நம்ம அந்த டிரான்ஸ்மீட்டருக்கும் இந்த ரிசீவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து அவங்க லெவல் சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வ்ளாக்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தூரமாக வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மைக்கை வந்து அந்த level 2 நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப தூரமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அடுத்த லெவலில் கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து level 2 வந்து பார்த்தோன்னாக்கா வச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு இதோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்குதுன்றது எனக்கு ஆக்சுவலாக தெரியல, அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ 2 தான் வந்து இருக்குது. அந்த நீங்கள் தான் வந்து பார்த்துட்டு சொல்லணும் இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, அதே சமயத்தில் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக்லேயே தான் வந்து நான் போயிட்டுருக்கிறேன். இப்போது உங்களுக்கு எவ்வளோ இப்போ நான் வந்து வேணால் கூட ஓடி பார்க்கலாம். அங்கே நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3rd level வந்து ரீச் பண்ணிட்டோம். கேமராவில் நான் தெரிகிறேனான்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம் அப்படின்றத. நம்ம ரொம்ப தூரம் வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம 3 விதமான ஒரு ஆடியோ டெஸ்ட்டை தான் நம்ம பார்த்தோம். இந்த மைக் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும், எந்தெந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த மைக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டாகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அந்த TRS-ஓட பேட்ச் கேபிளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.